இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக அல்லது சிறப்பான அன்னு சொல்லப்போனா ஒரு நன்மையை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குரு பிளஸ் 3/12 நாலு 4/10 இவங்க எல்லாருமா சேர்ந்து பாக்குறதுனாலையும் அதே போல 11ஆம் இடத்துல செவ்வாய் ராகு தொடர்பு அபிர்மிதமான லாபம் லாபஸ்தானத்துல செவ்வாய் சேர்கின்ற பொழுது இதேதும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் வாரி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அது வந்து நின்று போன விஷயமா இருக்கலாம், தடைப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம். அப்ப நீண்ட காலமாக தடைப்பட்ட விஷயங்கள் நின்று போன விஷயங்கள்லாம் கூட இப்ப வந்து உங்களுக்கு அதை ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு கடகராசி அன்பர்களே. அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஃபர்ஸ்ட் தொழில் துறை எப்படி இருக்கும்? ஸோ நீங்க பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதே போல தொழில்துறையை பொறுத்தவரையில் கடகராசி நண்பர்களே இந்த மாதம் புதிய அறிமுகங்கள், அதாவது ஒரு புது பயர் கிடைக்கலாம், அல்ல நீங்க ஏதாவது ஒரு பயரை நீங்க தேடி போயிருக்கலாம், நீங்க அதை ரீச் பண்ண முடியாம ஸ்டாப் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி பயர் அந்த மாதிரி கம்பெனியை நீங்க ரீச் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஆர்டரை கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சான்சஸ் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கிறது. காரணம் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு. கடகராசி என்பவர்களை நீங்க இன்னொரு விஷயத்திலையும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாலுமே கூட எங்க நீங்க கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. நிச்சயமா ஏதேனும் ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு 10 லட்சம் ரூபாய் பண்ண வேண்டிய இடத்துல அவர் 50 லட்சம் ரூபாய் செய்ய வச்சிருவாங்க, 50 லட்சம் ரூபாய் பண்ண வேண்டிய இடத்துல 5 கோடி ரூபாய் பண்ண வச்சிருவாங்க. ஸோ மல்டி டைம்ஸா உங்களை வந்து முதலீடு செய்ய வச்சிருவோம். அந்த கிரகங்கள் வீர் மம்பளை கொண்டு போய் மாட்டி விட்டுரும், இல்ல உங்க பணத்தை கொண்டு போய் எங்கேயா சிக்கல்ல மாட்டி விட்டுடும், கொடுத்த பணம் திரும்பாம இருக்கும், இல்ல நீங்க செஞ்சு முடிச்ச வேலைக்கு பேமெண்ட் வராம இருக்கும், அது பில் பேமெண்டா இருக்கலாம், பில் பெண்டிங்கா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த செவ்வாய் ராகுன்னு சொன்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட வர வேண்டிய பணம் வந்து சேராம இருக்கும், இல்ல நீங்க கேட்டா அப்ளை பண்ண லோன் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதுக்கான நீங்க முயற்சிகள் நிறைய செய்திருக்கலாம். இந்த மாதிரி தடைகள் இதெல்லாம் கூட கடகராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் அது தனியார் வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாகவும் இருக்கலாம். இந்த தனியார் வேலை அரசாங்க வேலை எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் கடகராசியை பொறுத்தவரையில ஓரளவுக்கு இவங்க மிதுனத்தை கம்பேர் பண்ணும்போது அல்லது மேஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரிஷபத்தை கம்பேர் பண்ணும்போது கடகராசி என்பவர்களுக்கு அவ்வளவா வேலை வாய்ப்பு ட்ரபுள் இருக்காது. ஏன்னா அங்க வேலையே இல்லாம இருக்காங்க. ஆனா இந்த கடகராசியை பொறுத்தவரை நிச்சயமா வேலை இருக்கும், பட் அது கொஞ்சம் குறைஞ்ச சம்பளமா வேண்டுமானாலும் இருக்கும். அப்ப நீங்க என்ன கடகராசிக்கு என்ன இருக்கும், நான் ஜம்ப் பண்ணலாமா, இதோட பெரிய ஜாப்புக்கு போடலாமா, ஒரு பெரிய கம்பெனிக்கு போடலாமா, ஜம்ப் பண்ற ஐடியால தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஜம்ப் பண்ற ஐடியால இருப்பீர்கள் யானால் நிச்சயமா ஒரு 2 மாசம் போகட்டும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் வீண் செலவுகள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசியங்களில். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகேவா. ஏன்னா வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது இந்த முட்டிவெளி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், சுகர் பிபி அந்த மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்டு பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். இங்க செவ்வாய் ராகு இல்லையா நிச்சயமா அவர் உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியெடுப்பாரு. ஸோ வண்டி வாகன விபத்துகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது வந்து கடகராசிக்கு அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டியது இந்த மார்ச் மாசம் ஒரு விஷயமா மனசுல நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு வருமானம் நல்லா இருந்ததுன்னா குடும்பம் நல்லா இருக்கும், வருமானம் குறைஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தலைதூக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி நண்பர்களே இந்த மாசத்தை பொறுத்தவரையில் நிச்சயமா குடும்ப விஷயத்துல நல்ல நன்மைகள் ஏற்படும், ஒன்றும் குறை இருக்காது. ஏன்னாக்கா உங்களுடைய கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருக்கு, பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே. அது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவார்களா, சாமி சண்டை செஞ்சிடும், சின்ன சண்டை பிரிஞ்சிட்டோம், பெரிய சண்டை மன கசப்பு, நான் 2 வருஷமா பிரிஞ்சிருக்கேன், அவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க, நான் ஒரு ரூம்ல இருக்கேன், அவங்க ஒரு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு 2 வருஷமா அது நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடியது கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டா, இதை சேர்க்க முடியுமா சாமியங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா அது முடியும். அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் செய்வீர்களானால் நிச்சயமா நீங்க மீண்டும் இணையலாம். நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.